நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கு அப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சீ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தை சேர்ந்தவர்தான் செல்வகுமார். இவரது மனைவிதான் ஜோதி. இந்த தம்பதிக்கு பத்மபிரியா என்ற மகளும் இருந்துள்ளார். ஏழ்மை குடும்பத்தில் பிறந்த பத்மபிரியா 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வுகளில் அதிகபட்ச மதிப்பெண்களை பெற்றவர். இந்நிலையில்தான் இவர் மதுரையில் உள்ள கல்லூரியில் பிஎஸ்சி கணிதம் 3ஆம் ஆண்டு படித்து வந்துள்ளார். ஏற்கனவே செமஸ்டர் தெரிவில் வகுப்பில் முதல் மாணவியாக வந்த பத்மபிரியா தங்க பதக்கத்தையும் பெற்று கல்லூரிக்கும் பெற்றோருக்கும் பெருமையும் சேர்த்துள்ளார். இந்நிலையில்தான் கொரோனா பொது முடக்கம் காரணமாக கல்லூரிகள் மூடப்பட்ட பின்னர் கடந்த 2ஆம் தேதி மீண்டும் திறக்கப்பட்டன. நீண்ட நாட்களுக்கு பிறகு கனவுகளுடன் கல்லூரிக்கு சென்ற பத்மபிரியாவை கணித பாடத்தில் உள்ள சந்தேகங்களை தீர்க்குமாறும் சக மாணவ மாணவிகள் கேட்டுள்ளனர். அதன்படி வகுப்பில் பேராசிரியர் இல்லாததால் பத்மபிரியா பாடமும் எடுத்துள்ளார். அப்போது கணிதத்துறையின் தலைவரும் பேராசிரியருமான முத்துக்குமரன் வகுப்புக்குள் நுழைந்துள்ளார். அதை கண்டு கடும் கோபமடைந்த முத்துக்குமார், பாடம் எடுக்கும் அளவிற்கு நீ என்ன பெரிய பேராசிரியரா என்று ஈகவால் திட்டி மாணவர்கள் முன்பு அவமானப்படுத்தியும் உள்ளார். அதோடு விடாமல் மாணவியை வெகு நேரமாக நிற்கச் சொல்லி பாடம் சம்பந்தமாக கேள்விகளையும் கேட்டுள்ளார். அதற்கு மாணவியால் பதிலளிக்க முடியாமல் போகவே வகுப்பறையை விட்டு வெளியே நிற்க கூறியுள்ளார். இதனால் கண்ணீர் விட்டு அழுத பத்மபிரியாவை சக மாணவிகள் சமாதானப்படுத்த முயற்சித்தனர். ஆனால் அவர்களையும் பேராசிரியர் முத்துக்குமார் மிரட்டியதாக கூறப்படுகிறது. பின்னர் கல்லூரி முடிந்து வீட்டுக்கு வந்த பத்மபிரியா யாரிடமும் பேசாமல் மன உளைச்சலில் இருந்துள்ளார். இந்நிலையில்தான் நேற்று இரவு பத்மபிரியா விஷம் அறிந்துவிட்டு மயங்கியுள்ளார். அதை கண்டு பெற்றோர்கள் அவரை மீட்டு திருமங்கலம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டும் சென்றனர். பின்னர் அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனைக்கும் கொண்டு செல்லப்பட்டார். ஆனால் பத்மபிரியாவோ வரும் வழியிலேயே உயிரிழந்து விட்டதாக கூறப்படுகிறது. பின்னர் மகளின் தற்கொலைக்கு காரணமான பேராசிரியரான முத்துக்குமரிடம் சென்று பத்மபிரியாவின் பெற்றோர்கள் வாக்குவாதமும் செய்துள்ளனர். அப்போது பதட்டம் இல்லாமல் காணப்பட்ட முத்துக்குமார், உங்களால் என்ன செய்ய முடியுமோ செய்யுங்கள் என்றும் கூறியுள்ளார். இதையடுத்து முத்துக்குமாரை கைது செய்து அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கும் வரை மகளின் சடலத்தை வாங்க மாட்டோம் என பெற்றோரும் ஊர் மக்களும் போலீசாரிடம் கூறி மறியலில் ஈடுபட்டனர். ஆனால் மகளின் இறுதி சடங்கை ஒழுங்காக நடத்துங்கள் என போலீசார் கூறியதை அடுத்து சடலம் பெறப்பட்டுள்ளது. இந்நிலையில்தான் இயற்கைக்கு மாறான மரணம் என்று வழக்கு பதிவு செய்துள்ள திருமங்கலம் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள்.